ட்ரைக் ஆஃப் இருக்கு அப்படின்னா இருமல் வந்து சளி உள்ள நுரையீரல்ல இல்லாம இருமல் வந்து வராது சரியா நம்மளுக்கு ட்ரை காஃபாக நம்மளுக்கு வருது அப்படின்னா சாதாரணமாக நம்ம காஃப் பண்ணுறப்போ நம்மளுக்கு சளி வந்து நம்மளுக்கு கரைஞ்சி நம்மளுக்கு அந்த காஃபோடையே சேர்த்து சளியும் நம்மளுக்கு எக்ஸ்பெல் ஆக ஆரம்பிக்கும் அப்படி தானே இருக்கும் நம்மளுக்கு அப்போது நம்மளுக்கு அந்த ட்ரை காஃப் நம்மளுக்கு வர்றப்போ நுரையீரலில் வந்து சளி இருக்குது பார்த்தீங்களா அது தான் இருக்கும் நம்மளுக்கு கோர்த்துட்டு ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப அடர்த்தியாக நம்மளுக்கு வந்து இருகல் தன்மையில் நம்மளுக்கு இருக்கும்போது வெறும் ட்ரைக் ஆஃப் தான் நம்மளுக்கு வரும் சளி வந்து இலகி வெளியே வராது சளி இலகி வெளியே வராமல் நுரையீரல் அப்படி கட்டி மாதிரி நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து ட்ரைக் ஆஃப் நம்மளுக்கு வருது அதே மாதிரி சளி நம்மளுக்கு உள்ளேயே இருந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இன்னும் அது வந்து சரியாகாமல் அப்படி இருந்துகிட்டே இருக்குது சளி நல்லா நார்மலாக இலகி வெளியே வந்துடுச்சு அப்படின்னா ஒரு ஒன் ஆர் ஒன் வீக் இல்லாட்டி டென் டேஸில் வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு கியூர் ஆயிரும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த காஃப் எல்லாமே நம்மளுக்கு குறைஞ்சி நம்மளுக்கு சரியாயிரும் அது வெளியேறாத பட்சத்தில் அவங்களுக்கு அடிக்கடி அந்த மாதிரி ட்ரை காஃப் வந்து வருது ஒரு சில பேர்த்துக்கு தொண்டையில் முள் குத்துன மாதிரியான இருமல் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வரும் இது காஃப் சிரப் போட்டு அடக்கி வச்சிங்க அப்படின்னாலும் மேலும் மேலும் திரும்ப திரும்ப அடர்த்தியாக நுரையீரலில் சளி வந்து தங்க தான் ஆரம்பிக்கும் இதுக்கு ரிலீஃப் கிடைக்கவே செய்யாது அப்போ அந்த கா அந்த சளி வந்து நம்ம இலக்கி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் வந்து உள்ளே எடுக்கும்போது சளி வந்து நம்மளுக்கு இலகி நம்மளுக்கு வெளியே வரும் அப்போ இதுக்கு என்ன மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்னா மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சத்தூள் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ட்ரைக் ஆஃப் நம்மளுக்கு சரியாகும் அதே மாதிரி அதிமதுரம் வேர் இருக்குது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த அதிமதுரம் வேர் வந்து நல்லா எடுத்து பவுடரு மாதிரி நல்லா பண்ணி வச்சு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி வச்சு அதை எடுத்து தேனில் குழப்பி சாப்பிடும்போதும் நம்மளுக்கு வரட்டு இருமல் வந்து நம்மளுக்கு சரியாயிரும் வரட்டு இருமல் கம்ப்ளீட்டாக சரியாயிரும்